ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். நான் உங்கள் அபர்ணா சுந்தரமன். ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஸ்டைலிங் பிளாக் நம்பர் 3. அவங்க வந்துட்டாங்க, ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஐம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் வெயிட்டிங். ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க. ரொம்பவே பிடிச்சிருக்கு. லைக் நான் அவங்க சொன்னோடனே ஓகே இது பண்ணிடலாம், ஓகே இது செஞ்சிடலாம் அப்படின்னு எந்த எஸ்டேஷனும் நம்ம நீங்க டக்குன்னு பண்ணி கொடுத்துறீங்க. அண்ட் அது பார்க்கும்போது எனக்கே பிடிச்சிருச்சு, ஓகே நம்ம சொன்ன மாதிரியே வந்துச்சுல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல நம்ம அவங்க சொன்னா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நிறைய நீங்க குட்டி குட்டியா ட்ரை பண்றீங்களா, காலர்ல ஒரு குட்டி சேஞ்சஸ் இருக்கு, அப்புறம் இந்த பைப்பிங் வைக்கிறது, இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆனா நீங்களா அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது யோசிக்கிறீங்கல்ல அதுக்கும் வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். கொஞ்சம் வெளில போனாலும் கேட்பாங்க, வீட்லயும் லைக் ஸ்பாட்லயுமே கேட்பாங்க. நிறைய பேருக்கு தெரியல நம்ம தான் பண்றோம் அப்படின்ட்டு. நான் கேட்ட எல்லா ஆர்டிஸ்ட் கிட்டயுமே நான் இந்த எல்லாருமே டான்ஸ் புக் பண்ணி தான் எடுத்துப்பாங்க, லைக் இவங்களும் அப்படிதான் எடுத்துப்பாங்க. நான் எல்லாருக்கும் இந்த டைம் சொன்னா இந்த மாதிரி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்றேன், ஸோ இந்த டைம் நானே டெலிவரிக்கு வரேன், எல்லாருமே ஓகே வான்னு சொன்னாங்க. இவங்க மட்டும்தான் நீ வராது அப்படின்னாங்க. ஏன் வராத, நான் வரேன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அதுவே என்ன என்ன, அவங்க எல்லாமே கொஞ்சம் சேஞ்சாகவே இருக்காங்க, ரொம்ப வித்தியாசமாகவே பண்ணுறாங்க. ஸோ இவங்க கிட்ட பெருசாக பேசுனது கிடையாது. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் பண்ணுறோம் லைக் இதில் சேஞ்ச் அதில் சேஞ்சுனா அவங்க வந்துட்டு அவங்க ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லை எதுனா இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு அது கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லுவாங்க. பட் இவங்க வந்துட்டு எதுனாலும் ஓகே அது பண்ணிடுங்க. ஆ ஓகே. ஸோ ஒன் வேர்டு தான் எங்களோட கான்வர்சேஷனே இருக்கும் மேக்ஸிமம். எங்கள் சாட்டுமே அப்படி தான் இருக்கும், பெருசாக நாங்கள் பேசிக்கிட்டதே கிடையாது. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம். அண்ட் நிறைய விஷயத்தில் நான் வந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஸ்டோரி போடணும், இல்லை ஏதாவது எனக்கு ஏதாவது ஒரு பர்சனலாக ப்ரொமோஷன் பண்ணி தரணும் அபர்ணா சுந்தரமன் கிளாத்திங்கான்னு கேட்டால், எல்லா ஆர்டிஸ்ட்டையும் கேட்டோன்னே ஒரு எப்படி மெசேஜும் கொஞ்சம் லேட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணி ஒரு டைம் எடுத்து பண்ணுவாங்க. பட் இவங்ககிட்ட கேட்டோடனே எனக்கு தெரிஞ்சு இவங்க எப்படி தான் கொஞ்சம் ஆன்லைன்லேயே ஆக்டிவ் ஆகிட்டாங்கன்னு தெரியல, ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ண உடனே
ஓபன் பண்ணிருப்பாங்க நமக்கு ரிப்ளை வராது, அங்க போய் நம்ம போது ஸ்டோரி போட்டிருப்பாங்க நமக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஷி இஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ். ஸோ நமக்கு ஒரு ஒரு விஷயம் கிடைக்குது அது போதும் அப்படின்னு இல்லாம, ஸோ அவங்களும் ஒரு வகையில வந்து க்ரோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஷி இஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ். எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு ரொம்ப ஹாப்பி பர்சனலா இவங்களுக்கு வந்து வந்து ஒர்க் பண்றது. சோ இதுக்கப்புறம் நீங்க என்ன சீல் பண்ணாலும் உங்களுக்கு அபர்ணா சுந்தரம் ஆசைப்படுறேன். நீங்க இன்னும் நிறைய நிறைய பெரிய பெரிய ஹைட்ஸ் போகணும் என்னோட ஒரு பெரிய விஷ். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறீங்கல்ல, அது கண்டிப்பா ஒரு பலன் கிடைக்கும். நான் கண்டிப்பா உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஓகே.